वीडियो नाम पाकपोरदु regulation of respiration in respiration. So regulation of respiration அப்படின்னா என்னன்னா இப்போ நாம வந்து ரெஸ்பிரேஷனா என்னன்னு படிக்கிறோம் இன்ஸ்பைரேஷன் அண்ட் எக்ஸ்பைரேஷன் ஆஃப் கேஸஸ் அதாவது கேஸஸ் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறது இது சிம்பிளாக சொல்கிறோம் அதை கரெக்டாக நடக்குதா அப்போ அந்த அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது பிரெயின் கிட்ட இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எ ஸ்பெஷலைஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டர் ப்ரெசன்ட் இன் த மெடியுலா ஆப்லங்கேட்டா ஆஃப் த ஹைண்ட் பிரெயின் called respiratory rhythm center is responsible for the regulation ipo idu da vandu oru brain the brain oda hind brain na pin pagudi illa adi pagudi la irukra vanda oru portion one of the portion da the medulla oblongata in the medulla oblongata la oru center irukku okay and the center da respiratory rhythmic center okay va நீமோடாக்சிக் சென்டர் ப்ரெசென்டிங் பான்ஸ் வேரியோலி ரீஜன் ஆஃப் த பிரெயின் மாடரேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் டு என்ஷியர் நார்மல் ப்ரீதிங் இப்போ வந்து இது பான்ஸ் இந்த பான்ஸ் கிட்ட நீமோடாக்சிக் அதாவது நீமோடாக்சிக் சென்டர் இருக்குது இந்த நீமோடாக்சிக் சென்டரோட ஃபங்க்ஷன் என்னென்னா மாடரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் த respiratory rhythmic center கிட்ட நார்மல் ப்ரீதிங் நடக்குது என்ஷியர் பண்ணிக்குது அதாவது ஷியர் பண்ணிக்குது நார்மலான ப்ரீதிங் தான் நடக்குதுன்றத கண்காணிக்கிறது யாரு இந்த நீமோடாக்சிக் சென்டர் ஸோ நெக்ஸ்ட் த கீமோ சென்சிட்டிவ் அண்ட் ஏரியா ஃபவுண்ட் க்ளோஸ் டு த ரிதமிக்ஸ் தட் இஸ் ரிதம் சென்டர் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இப்போ இங்கே கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இங்கே ப்ரெசன்ட் ஆயிருக்கு இது யாருக்கு பக்கத்தில் இருக்குது ரெஸ்பிரேட்டரி ரிதமிக் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது அண்ட் இவங்க வந்து ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அதாவது இவங்க யாருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் அயானுக்கும் சென்சிட்டிவாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் எப்போ வெளியில் போயிடும் அதாவது ரெஸ்பிரேஷனில் அந்த ஹைட்ரஜன் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் நடக்கும்போது ஹைட்ரஜன் அயான் வெளியில் போயிடுது ஸோ அண்ட் ஹைட்ரஜன் அயான் ஆர் எலிமினேட்டட் அவுட் பை த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் ஸோ ஹைட்ரஜன் அயானையும் சேர்த்து நம்ம வெளியில் அனுப்புகிறோம் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நெக்ஸ்ட் த ரிசெப்டார்ஸ் அசோசியேட்டட் வித் அயோட்டிக் ஆர்க் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி சென்ட் நெசசரி சிக்னல்ஸ் டு த ரிதமிக் சென்டர் ஃபார் ரெமிடியல் ஆக்ஷன் இப்போது இங்கே நம்ம படிக்கிறோம்ல இங்கே சில ரிசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இவங்க வந்து அயோட்டிக் ஆர்ட்ரி தட் இஸ் அயோட்டிக் ஆர்ட்ரினா ஹார்ட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்ட்ரியோட அந்த அயோட்டிக் ஆர்ட்ரி தட் இஸ் அயோட்டிக் ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லை கரோட்டிட் ஆர்ட்ரி இவங்க வந்து சிக்னல்ஸை அனுப்புகிறாங்க இந்த ரிதமிக் சென்டருக்கு சிக்னல்ஸை அனுப்புகிறாங்க எதுக்காக அந்த ரெமிடியல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஏன்னா ஹைட்ரஜன் அயான் வெளியில் போயிடுச்சு ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸான ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்கணுன்றதுக்கான சிக்னலை எங்கேருந்து வருது அதாவது அயோட்டிக் ஆர்ட்ரிக்கிட்டையும் தட் இஸ் அயோட்டிக் ஆர்க்கிட்டையும் கரோட்டிட் ஆர்ட்ரிக்கிட்டையும் சிக்னல்ஸை அனுப்புது யாருக்கு இவங்க ரிதமிக் சென்டருக்கு சிக்னல்ஸ் அனுப்பி அடுத்த ஆக்ஷன் என்னன்றத கண்காணிக்க சொல்லுது ஓகேவா அதாவது எடுங்கன்னு சொல்லுது கண்காணிக்க சொல்ல எடுங்க ஆக்ஷனை The role of oxygen is insignificant in regulation of respiratory rhythm. So, in the respiratory rhythm, correct-ah nadakkanumna, appo yaroda panga adhigama irukum? Respiration naave yaaru main important oxygen-oda panga solla mudiyadha alavukku romba romba important-ana oru role-ah vandu respiration-la pannitirukku. Adhum the rhythmic respiratory rhythmic center-la adhu romba important. Adhaavadhu rhythmic respiratory rhythmic-la ஆக்சிஜனோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் பிஎம்னு சொல்லுவாங்க 2.5 இன் ஏர் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே விச் காசஸ் த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் பார்ட்டிகுலேட் மேனர் அதாவது 2.5 அதாவது டே பை டே அதாவது நாளுக்கு நாள் அந்த ஏரில் அந்த பார்ட்டிகுலேட் மேனர் வந்து 2.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான் இதனால் நிறைய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வரும் அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை
வந்துட்டே இருக்கு. ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் போர்டு சிபிசிபி ரிப்போர்ட்ஸ் தட் த குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் நாட் குட் டியூ டு சூத் அண்ட் ஸ்மோக். த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா, சிபி அதாவது சென்ட்ரல்னா சி, பி என்ன பொல்யூஷன், சி என்ன கண்ட்ரோல், பி என்ன போர்டு, சிபிசிபி. இது ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஏரோட குவாலிட்டி நல்லா இல்லை, ஏன்னா சூத் அண்ட் ஸ்மோக் அதாவது பொல்யூட்டன்ஸாலையும் ஸ்மோக்காலையும் நம்ம ஏர் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் யூஸிங் சிஎன்ஜி கேஸ் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஆஸ் ஃபியூவல். இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோலியத்துக்கு பதிலாக சிஎன்ஜி கேஸை யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும், காற்று அதாவது மாசுபடுறத குறைக்கணுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.